பிங்க் டீ, பர்பிள் டீ, எல்லோ டீ பற்றி தெரியுமா? க்ரீன் டீ, பிளாக் டீ கேள்விப்பட்டிருப்பீங்க. எல்லோ டீ, பர்பிள் டீ, பிங்க் டீ பற்றி தெரியுமா உங்களுக்கு? நிஜமாவே அப்படிலாம் டீ இருக்கான்னு தானே கேட்குறீங்க? சும்மா டீயில் ஃபுட் கலரை போட்டு கொடுப்பாங்கன்னு நினச்சிடாதீங்க. இந்த பிங்க் டீ, பர்பிள் டீ, அப்புறம் எல்லோ டீ, இது மூணு டீலேயுமே நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸும் இருக்கு. அதை பற்றி தான் நாம் இன்னைக்கு தெரிஞ்சுக்க போகிறோம். முதல்ல பிங்க் டீ. இந்த டீ நம்ம இந்தியாவில் தான் ரொம்பவே ஃபேமஸாக இருக்கு. முக்கியமாக காஷ்மீர்லேயும் ஹிமாச்சல் பிரதேசத்துலேயும் ரொம்பவே ஃபேமஸ் இந்த பிங்க் டீ. இந்த டீயை நூன் சாய், ஷீர் சாய், குலாபி சாய், காஷ்மீரி டீ இப்படிலாம் அழைக்கிறாங்க. காஷ்மீரில் மூணு வேளைக்கும் ரெகுலராக இந்த டீ தான் சாப்பிட்றாங்க. நூன் அப்படின்னா உப்புன்னு அர்த்தமாம். இந்த டீயில் பால், உப்பு, சர்க்கரை அப்புறம் பேக்கிங் சோடா போட்டு பண்ணுறாங்க. அதோட டீ தயாரிக்க ஸ்பெஷலான ஒரு டீ இலையை யூஸ் பண்ணுறாங்க. சமவர் அப்படின்னு அழைக்கப்படுற ஒரு காப்பரால் ஆன பாத்திரத்தில் தான் இந்த டீ செய்கிறாங்க. நம்பர் டூ, பர்பிள் டீ. கென்யா நாட்டில் ஒரு கிராஸ் ஹைப்ரிட் மூலமாக வளர்க்கப்படுற ஒரு டீ இலையை வச்சு செய்கிறது தான் இந்த பர்பிள் டீ. இந்த டீ கொஞ்சம் நாளுக்கு முன்னாடி தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த டீயோட இலை பர்பிள் ரெட்டிஷ் கலரில் இருக்கு. அதோட இந்த டீயில் ஆன்டிஆக்சிடென்ட் ஜாஸ்தியாக இருக்குதான். இந்த டீ சாப்பிட்டா கேன்சர், கார்டியோவாஸ்குலர் டிசீஸ்லாம் தவிர்க்க முடியும்னு சொல்கிறாங்க. மூணாவதா எல்லோ டீ. இந்த டீ சீனாலையும் கொரியாலையும் அதிகமாக செய்கிறாங்க. இந்த எல்லோ டீயை சாதாரண கிரீன் டீ இலைகளை வச்சு தான் செய்கிறாங்க. மெதுவாக டீயை கொதிக்க விட்டு செய்கிறதால டீயோட கலர் மஞ்சளாக மாறுதுன்னு சொல்கிறாங்க.